என்னது ஓஎம்ஆரில் 49 ருபீஸ்க்கு மீல்ஸ் தந்துருக்கிறேன். ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எங்கடா ஓஎம்ஆர் சைடில் சாப்பிடலான்னு பார்க்கும்போது தான் இந்த கடையை பார்த்தேன். இது கரெக்டாக இருக்குன்னா பெருங்குடி வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாண்டி தான் இருக்குது. ஒரு 49 ருபீஸ்க்கு வீட்டு சாப்பாடுன்னு போட்டுருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலான்ட்டு என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நேராக உள்ள வந்துட்டேன். இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடியோனா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. சரி என் ஃப்ரெண்டு இங்கேயே சாப்பிடலாமா இல்லை பார்சல் வாங்கிட்டு போகலாமான்னு கேட்டது. இல்லைடா பார்சல் வாங்கிட்டு போயிடலான்டா, நான் எதுக்கு சாப்பிட்டுட்டு இங்கேன்ட்டு. சரி பார்சல் வாங்கிட்டோம். பார்சல் வந்து 60 ருபீஸ் நாங்க என்னென்ன குழம்பு வச்சுருக்கோம்னா ஃபிஷ் குழம்பு, கறி குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், மோர், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன். நாங்கள் மீல்ஸை மட்டும் வாங்கிக்கிட்டு நேராக வந்துட்டோம். நல்ல குவாலிட்டியில் மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களே குட்டியாக ஒரு வாழை இலையை கொடுத்துருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட்டை பார்க்கலான்ட்டு ஒரு சாம்பாரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோட் சைட் ஃபுட்னா வேறு லெவலில் டேஸ்ட் ஆகும், ஆனால் இங்கே கொஞ்சம் ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு கறி குழம்புலாம் நம்ம சாப்பிட்ற இல்லை, வெஜிடேரியனாக மாறினால என் ஃப்ரெண்டை தான் ட்ரை பண்ண சொன்னேன். அவன் சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்தான். அது கொஞ்சம் சால்ட்டு கம்மி, ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ப்ரோண்ணா ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ணால் அதுவும் டேஸ்ட் வைஸ் ஓகேண்ணா, ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நாங்களே மொக்கம் வாங்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி மொக்கம் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சேர்ந்துக்கிறீங்க. டாட்டா.